வேட்டையனில் மனசிலாயோ பாடல் வெளிவந்து சோஷியல் மீடியாவை போட்டு ஒரு உழுக்கு உழுக்கிருச்சு. ஓப்பன் பண்ணாலே இன்ஸ்டாகிராம் யூடியூப் ஃபேஸ்புக் எதை ஓப்பன் பண்ணாலும் வந்து நிற்கிறது மனசிலாயோ தான், அந்த ஸ்டெப்பு டான்ஸ் ஸ்டெப்பு தான். அதுதான் இப்போ சோஷியல் மீடியாவில் வைரலாக பரவுது. இந்த நிலையில் அமீர்கான் சூப்பர் ஸ்டார் படத்தில் இணைவாரா அப்படின்னு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு கேள்வி இருந்தது, சமீபத்தில் தான் கூலி திரைப்படத்தில். அது இப்போ கன்ஃபார்ம் ஆயிருக்கு. ஆமாம், கூலி திரைப்படத்தில் அமீர்கான் அவர்கள் நடிப்பது இப்பொழுது உறுதியாகி இருக்கிறது. ஒரு முக்கியமான ஒரு கேரக்டர் இருக்கு இந்த படத்தில் அப்படிங்கிற மாதிரி தகவல் வெளியாக இருக்குது. அதே மாதிரி வத்திக்குச்சி திலீபன் அவரும் இந்த படத்தில் ஒரு கேரக்டர் வந்து பண்ணுறாரு அப்படிங்கிற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இதில் அமீர்கான் அவர்கள் ஒரு கேமியோ ரோல் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஆனாலுமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு ரோல், அதாவது இந்த கேரக்டர் இவர் தான், இவரை விட்ட வேறு யாரையும் நம்ம வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியாதுன்னு சொல்கிற அளவுக்கு ஒரு கதாபாத்திரமாக நம்ம கூலி திரைப்படத்தில் அமீர்கான் அவர்கள் பண்ண போகிற கேரக்டர் வந்து இருக்க போகுது அப்படிங்கிற தகவல் இப்போ வெளியாக இருக்குது. இப்போ வைசாக்கில் இவங்களுக்கான ஷெடியூல்னா கரெக்டாக பிளான் பண்ணியிருக்காங்க அப்படின்னும், அடுத்த ஒரு சில நாட்கள் வந்து அமீர்கான் அவர்கள் நடிக்கக்கூடிய காட்சிகள் வந்து படமாக்குவாங்க அப்படிங்கிற ஒரு தகவலும் இப்போ வந்து வெளியாக இருக்குது. ரொம்ப ரொம்ப ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நம்ம எல்லாருக்கும், ஏன்னா சூப்பர் ஸ்டாருடைய படத்தில் அமீர்கான் அவர்கள் இணைகிறாரு ஒரு நேரடி தமிழ் படத்தில் அப்படிங்கிறப்போ எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியான ஒரு செய்தி நம்ம எல்லாருக்கும். ஏன்னா வேட்டையனில் ஒரு பக்கம் அமிதாப் பச்சன் அவர்கள் இருக்காங்க அப்படின்னா, இப்போது கூலியில் அடுத்தடுத்து உங்கள் வெளியிட்டிருக்கிற அப்டேட்ஸ் எல்லாமே தாறுமாறாக இருக்குது. கூலி திரைப்படத்தில் நாகார்ஜுனா இருக்கார், உபேந்திரா இருக்கார், ஸ்ருதிஹாசன் இருக்காங்க, அதுமாரி சோபின் ஷாகிர் அவர் இருக்கார், அவர் அற்புதமாக நடிக்கக்கூடிய நடிகர். அதுமாரி வெளிவந்திருக்கிற தகவல் ஒவ்வொன்றுமே அப்டேட். ஆர்டிஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக நடிக்கக்கூடிய பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய நடிகர் நடிகைகள் தான் கூலி திரைப்படம் முழுக்க நிறைஞ்சிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டர் நேம் தேவா அப்படிங்கிற ஒரு கதாபாத்திரம், ஒரு வெயிட்டான ஒரு பேர், அதுதான் வந்து சூப்பர் ஸ்டாருடைய கேரக்டருக்கே வச்சுருக்காங்க கூலி திரைப்படத்தில் அப்படிங்கும்போது மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பெக்டேஷனை இப்போவே கூலி வந்து க்ரியேட் பண்ணிருச்சு. இன்னொரு பக்கம் வேட்டையன் இந்த பாட்டு மனசிலாயோ பாட்டு பட்டி தொட்டி எங்கும் பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்குன்னா, இன்னொரு பக்கம் கூலி படத்தில் இது மாதிரி அப்டேட்ஸே பட்டையை கிளப்பிக்கிட்டு இருக்கு அப்படின்னா, நீங்கள் பாருங்கள் அந்த ரெண்டு படமுமே அதனுடைய வழியில் ஒரு தரமான சம்பவத்தை பண்ணும், இதில் எந்த விதமான டவுட்டுமே இல்லை. இப்போ அக்டோபர் 10 நமக்கு வேட்டையன் திரைக்கு வருது அடுத்த மாதம். அதுமாதிரி ஜெயிலர் 2 படத்தினுடைய அப்டேட்டும் அனௌன்ஸ்மெண்ட்டும் அடுத்த அக்டோபரில் தான் வருதுங்கிற மாதிரி தான் தகவல், நெல்சன் அவர்களும் அதான் சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் இப்போ அமீர்கான் கூலி திரைப்படத்தில் இணையிறதும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அப்படிங்கிறப்போ நமக்கு நம்ம கொண்டாடுறதுக்கு விஷயங்களுக்காக பஞ்சம், எல்லா விஷயமுமே சூப்பர் ஸ்டார் படம் சம்மந்தப்பட்டது, இப்போ எல்லாமே நமக்கு செலிப்ரேஷன் மூட தான் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கு. நீங்கள் அமீர்கான் அவர்களை சூப்பர் ஸ்டாருடைய திரைப்படத்தில் பார்ப்பதற்கு, கூலி திரைப்படத்தில் பார்ப்பதற்கு எவ்வளோ எதிர்பார்ப்போடு இருக்கீங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து அடுத்தடுத்து பல்வேறு வீடியோக்களில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.